Hi friends, welcome back to Wilsi's Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பவுல் நிறைய கோதுமை மாவு எடுத்துக்கேன். அதை முதல்ல வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். இதோட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் பத்தத்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போடுவேன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போடுவேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா பனைஞ்சிடுவோம். இந்த கொஞ்சம் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிடுதேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம பனைய ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் நல்ல தண்ணி வந்து தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணி நம்ம பனைஞ்சிக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக ஊற்றி பனைஞ்சிக்கிட்டு வேணால் எடுத்துக்கிடலாம். ரொம்பவே ஊற்றிக்கிட்டா மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிரும், பிசு பிசுன்னு விட்ட ஆரம்பிச்சிடுவோம். அதனால் குறைச்சி ஊற்றி நம்ம பனைஞ்சிக்கிடுவோம். இப்போ நல்லா பனைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா பனைஞ்சி வச்சுக்கிடுவோம் எண்ணெயோட. இப்போ நல்லா பஞ்சு வச்சு நம்ம இதை வந்து ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அரை மணி நேரம் ஆகிட்டு நம்ம வந்து சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்தளவுக்கு உருண்டை எடுத்துக்கிடலாம். எடுத்து நல்லா மாவில் நல்லா முக்கி எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு, ரவுண்டாக உருட்டி எடுத்தாச்சு. இதேமாதிரி மச்சம் மாவெல்லாம் உருட்டி எடுத்துக்கிடுவோம். நம்ம உருட்டி வச்சாச்சு. நம்ம வந்து சப்பாத்திகளில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்குள் சூடாயிட்டு சப்பாத்திக்குள் சூடாயிட்டு இப்போ சப்பாத்தி மாவு போட்டாச்சு. இல்லை இது ஒரு சைடு வந்தோடனே மாற்றி போட்டுடலாம். மாற்றி போட்டுடலாம். இப்போ வந்தோம் எண்ணெய் தச்சுக்கிடுவோம். சப்பாத்தி உருளைக்கிழங்கு சப்பாத்தி நல்லா வெந்த உடனே எடுத்துடலாம். நான் வந்து பீட்ரூட் சப்பாத்தியும் போட்டிருக்கேன் வீடியோ, பிளேலிஸ்டில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இந்தமாரி வித்தியாசமாக சப்பாத்தி செஞ்சோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி சப்பாத்தி செஞ்சால் எல்லாத்துக்கும் போர் அடிச்சிடும். இந்தமாரி உருளைக்கிழங்கு சப்பாத்தி பீட்ரூட் சப்பாத்தின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம். இங்கே வந்து அடுத்த சப்பாத்தின்னு போட்டுருவோம். நம்ம அடுத்த சப்பாத்தி போட்டுருவோம். இதையும் இந்த மாதிரி அந்த சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு சப்பாத்தி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி வந்து முட்டை பொரியல் வந்து இதுக்கு செஞ்சுருக்கேன். இதோட செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மச்ச வீடியோ கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.